நானாத்வேகத்துவம் உபாதி யோக ஆனால் ஆதித்வது ஐக்கியம். மோக்ஷத்துல சத்னா பிரம்மம் பிரம்மத்தோடு ஐக்கியம் இருக்கும், இதுதான் மோக்ஷம். சரைக்கியம் மோக்ஷ ஜீவனுக்கு பிரம்மைக்கியம் வந்தால் அதுதான் மோக்ஷம். அப்போ அதுக்கு முன்னாடி அவனுக்கு நானாத்வம் அப்புறம் ஏகத்துவம் அப்படின்னு சொல்றது. அப்போ அது ஏகத்துவங்கிறது ஒரு ஆகந்துகமா இருக்கும் இல்லையா? ஏகத்துவத்துக்கு முன்னாடி இல்லை, அப்புறமா வந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி எடுமே. அப்ப எது வந்ததோ அது போயிடுமே, இதுக்காக வந்ததுன்னு சொன்னா அது வந்துடும். எப்போதும் இருக்குன்னு சொன்னா அது எங்கும் போகாது. அப்ப அப்படி பார்க்கறது ஏகத்துவம் நானாத்வத்துல ஐக்கியம் வந்ததுன்னு சொன்னா அது வந்து நிலைக்கு நிற்காதுன்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு சொல்ற நிலைக்கு நிற்கும். நானாத்வ ஏகத்துவம் உபாதி யோக ஆனா, உபாதி யோகம் உபாதி ஆன யோகம்னா சேர்த்து, உபாதியோடு சேர்ந்ததுனால நானாத்வம், உபாதியோடு வியோகம் ஏற்படும் போது ஏகத்துவம். ஆக இருக்கிறது ஒண்ணு, ஆனா உபாதி வேண்டதுனால பலவாக இருக்கிறது. அந்த உபாதி நின்றுபடுத்து போயிருக்குன்னு சொன்னால் அப்போ ஒன்று. அப்ப நானாத்தம் ஏகத்தம் இது ரெண்டும் உபாதி என்றதுனால நானாத்தம் உபாதி இல்லைன்னு சொன்னா ஏகம். அப்ப இந்த ஏகத்துவங்கிறது புரிதா வந்த ஏகத்துவம் இல்லை, இருக்கிற ஏகத்துவம் தான். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு தெரியுது, புரிதா ஒரு ஏகத்துவம் மோக்கத்துல வந்ததுன்னு சொன்னா அது எப்படி நடக்கணும்னு கேட்க முடியாது. ஏகத்துவம் என்று எப்போதும் இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு சித்தாந்தம் சொல்றார். ஆதித்யாவை தேவை சூரியன் இருக்கார், ஒரே ஒரு சூரியன். இங்க நிறைய ஜலபாத்திரங்கள்லாம் இருக்காதுன்னா எல்லா ஜலபாத்திரத்திலும் சூரியனுக்கு பிரதிபிம்பம் வருது. இந்த பிரதிபிம்ப சூரியங்கள் எப்படி வந்துச்சு? அந்த ஜலம் அவ்வளவு ஜலம் அத்தனை ஜலபாத்திரம் இருக்கிறதுனால அத்தனை பிரதிபிம்ப சூரியம் வருது. இங்க ஜலபாத்திரங்கள்லாம் உபாதி, இது போய் சூழல் சொல்றோம். அப்ப அந்த ஜலபாத்திரத்துல தெரிஞ்ச சூரியன்லாம் என்ன ஆகும்? ஒரே ஒரு சூரியனா இருக்கும். அப்ப ஒரே ஒரு சூரியனாக இருப்பது வாஸ்தவம், அது நானாவாகவும் வாஸ்தவம். அது இங்க இருந்து சொல்லணும், அது ஒன்னா இருக்கிறது வாஸ்தவம், நானாவாக இருக்கிறது பொய்யின்னு சொல்லப்படுறது. உபாதி சேர்ந்ததுனால நானாவாக பலவாக ஆனது, உபாதி விரோதம் ஏற்படுறதுனா திரும்பி எப்பவும் போகும். இதுதான் ஆதித்யத்தை சில பேர் என்ன சொல்லுவா, கஷ்டமானா ஜீவன் வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்லிட்டு போனா என்ன, இது வேற அது வேறுன்னு சொல்லுங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு அமைச்சியில் அழுத்தம் இப்ப நானா சொன்னோம் அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது, அது சொல்லிக்கிறேன். ஜீவன் வேறு தனித்தனியா இருக்கான் அப்படின்னு யாரும் பரமாத்மா வராட்டும் அப்படி சொன்னா அது நான் அது தப்பு. ஏன் பரமேஸ்வரனுக்கு பரமேஸ்வரத்துவம் போலும் இப்படி சொல்ற பட்சத்தில் இல்லை, பரேன அசம்பந்தா பிரகாசான ஜீவன் வேறுன்னு சொல்ற பட்சத்திலும் ஜீவனுடைய ஸ்வரூபம் ஜீவன் தனித்தனா இருக்கு, அகண்டமான ஜீவகணம் இருக்கு. அந்த ஜீவன் எல்லாமே சைத்தன்ய சுரூபம் தான், பரமாத்மாவும் சைத்தன்ய சுரூபம் தான், பிரகாசம்னா சைத்தன்யம். அப்ப ஒரு சைத்தன்யம் இன்னொரு சைத்தன்யத்தை பிரகாசப்படுத்த இந்த தீப பிரகாசத்துல பார்க்கலாம். இந்த தீப பிரகாசத்தை வச்சிருந்து பிரகாசம் இல்லாத ஒன்றை நம்ம பார்க்க விடணும், ஆனால் ஒரு தீபத்தை வச்சிருந்து இன்னொரு தீபத்தை பார்க்க முடியாது. அதாவது ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை பிரகாசப்படுத்தாது, பிரகாசம் இல்லாத ஒன்றை தான் அதை பிரகாசப்படுத்தும். அந்த நியமப்படி பார்த்துருக்கோம், சைத்தன்யம் எதை காண்பித்து கொடுக்கும், ஜடமான பதார்த்தத்தை தான் காண்பிக்கணும். இப்ப ஈஸ்வரன் இருக்காரு, அவருடைய சைத்தன்யம் அதாவது அவருக்கு சொரூபமான அந்த சைத்தன்யமானது அவருக்கு எந்த காண்பித்து கொடுக்கணும்னா ஜடமான பதார்த்தங்களை காண்பித்து கொடுக்கலாம். ஆனால் சைத்தன்ய சுரூபமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அவரால் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் சைத்தன்யம் இன்னொரு சைத்தன்யத்தை எப்படி பிரகாசப்படுத்தும் இல்லையா? அவர் ஜீவன் இன்னொரு தீபத்தை பிரகாசப்படுத்தாரு,
அப்ப அப்படியே அவருக்குனா என்ன ஆகிடும், அவர் சர்வத்துக்கு ஏனாது. ஏன்னா அவர் ஜட மாத்திரம் தான் தெரியும், சேதங்கள்லாம் தெரியாது. அதனால அவர் சர்வஜன்மம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் ஈஸ்வரன் இல்லையா, ஈஸ்வரன்னா சர்வஜரா இருந்தாலும் ஈஸ்வரன் அப்படி இல்லையா சொன்னா அவர் ஈஸ்வரன் இல்லை. அப்ப அவரோட குருமத்துக்கு ஆண்டு, அதனால அனுப்புறோம் ஈஸ்வரன் சர்வஜன்தான். அப்ப எல்லாம் அவர் தெரிஞ்சதுதான். அப்ப எல்லாங்கிறது என்ன, எல்லாங்கிறது ஜடம் தான். அப்ப சேதனமான ஜீவன்கள்லாம் இருக்கு, ஜீவன்கள்லாம் அவரை காட்டிலும் வேறு இல்லை. அப்ப ஒரே ஒரு பிரகாசம் தான் சைதன்யம், பல சைதன்யங்கள் கிடையாது. அதனால ஜீவாத்மாக்கள் ஈஸ்வராத்மாவை காட்டிலும் வேறு அப்படின்னு சொல்ற வாதம் தப்பு. அப்படி சொன்னால் பரமாத்மாவுக்கு சர்வத்திற்கும் போதும் அப்படின்னு சொல்றான். பரவின அகம்பன் தான் பிரகாசானா, ஜீவாத்மா ஒவ்வொன்றும் ஒரு பிரகாசம் சொல்லி வரைக்கும் இந்த பிரகாசம் இருக்குன்னா அந்த பிரகாசம் ஜீவ ஈஸ்வர பிரகாசம் பிரகாசம் ஆகும். உபாதியால பின்னமா தெரியுது, ஆனா இது இது ஒரே சைதன்யம் தான் அப்படின்னு சொன்னாலும் அப்ப தியானம் இஷ்டம் இதெல்லாம் வருது. ஆத்மாவுக்கு 9 குணங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணி சொல்லுவான் சார்ஜன். அந்த குணங்கள் எல்லாம் அதுல வருது. அப்ப இந்த குணங்கள் எல்லாம் எதுல வருதுன்னு கேட்டால், இது வந்தா இது விசாரியா போடும், விசாரம் உள்ளது விசாரம், எந்த விசாரமும் இதை கூடாது. அதனால ஜீவாத்மாக்கள் என்ன விசாரினா விசாரம் கிடையாது. அப்போ எதுல இதெல்லாம் வருது, ஜீவாத்மாவுக்கு தான் தியானம் வருது, இஷ்டம் வருது, சட்டத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் கரண விசாரது. ஜீவாத்மாவுக்கு ஒரு கரணம் இருக்கு, அந்தஸ்கரணம்னு பேரு. அந்த அந்தஸ்கரணத்துல தான் இதெல்லாம் வருது, பரமாத்மாவோட அந்த உபாதி யோகா, உபாதி யோகா நானாத்மம், உபாதி விலகா, உபாதி அபியோகாக்கு வேதத்தும் தெரியும். அதெல்லாம் முக்கியம். இப்ப உபாதி விலையும் எதனால வரும் அப்படின்னு கேட்டால் சொல்றார் அனந்தியமத்யா. இந்த சத்புத்தி புத்திலயாத்தான் இருக்கு. ஆனா வியாக்கியானம் பார்க்கும்போது எப்படியோ ஒண்ணு போட்டுருக்கா, புத்திலயா அத்தியந்தம் அப்படிங்கிற பாடம் தான் தெரியும்னு தெரியுது. இந்த வியாக்கியானத்தை அங்க போயிட்டு அந்த பாடங்க அந்த புத்திங்கிற உபாதி இருக்கு. இந்த உபாதிக்கு அனந்தியமத்தியாவே லயம் ஏற்பட்டு போயிருக்கு. அதனால அத்தியந்தம் லயம், மறுபடியும் கலந்தது அப்படி ஒரு லயம் ஏற்பட்டு வருவது. அதனால அந்த மோகம் கிடைக்கிறது. உபாதி உபாதி இருக்கு வச்சிருக்கு, அந்த உபாதி ஒரே அறிவுறு. எதனால அறிவிப்பது, அனந்த சக்தியாக அறிவிப்பது. இதுதான் அனந்த சக்தி வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்கான். அந்த இது வந்ததுக்கு ஜீவன் முக்தி இருக்கு. அந்த ஜீவன் முக்தி உண்டைய அறிய அப்படின்னு கேட்டால் ஆயுஸ்திரம். அந்த ஆண்டோக்கிய உபநிஷத்திலே சத்திய தாவரே திறம் யாரும் நன்மோ சத்தியனா அந்த அனந்த சக்தி வந்து வந்தவனுக்கு அப்பேற்பட்ட அந்த சத்தனுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் நீ இருக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னா தாவரே திறம். அதாவது அவனுக்கு எது பெருக்கா அந்த ஆயுக்கு போட்டிருக்கோம் அதோட இயக்கம் இருப்பான். அதுக்கு மேலே பிறப்புகள் கேள்வி வரும். பிரார்த்தம் முடிந்த வரையில நீங்க சொன்னதா இருக்கு. இப்ப வாக்கு உள்ளதெல்லாம் இருக்கு, சஞ்சிதம் பிராரப்பகரமா அனுபவிச்சுட்டு இருக்காரு, சஞ்சிதகரமா தான் இருக்குங்க. அது அதுக்காக கூட ஜென்மா வந்துடுங்க, எது மோக்கம் வரணும்னு கேட்டான். அது சொல்றாங்க ஏகாந்து ஆனந்தம். இந்த பிராரப்பகரமாக தவிர்த்து வாக்கு இருக்கக்கூடிய சகல கர்மாக்களும் சந்திக்க கர்மாக்களும் நஷ்டமாவதும் ஆணியாகும். ஏன் ஏன் ஆணியாகும், ஆனா அவர் வாது அது எந்த பலன்களை இப்ப கொண்டு கொண்டிருக்குன்னு அது தெரியல. அது பலன்னா சுகம் துக்கம் இருக்கானே பலன் சொல்லலாம். இந்த சுகதுக்காதிகளை எந்த உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணுவாரு, அதுக்கு ஒரு இடமே இல்லாது. அந்தஸ்கரணம் இருந்தா தானே அந்தஸ்கரணத்தை உற்பத்தி பண்ண முடியும், ஆத்மாவை உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி இருக்கிறது
அந்த அந்தக்கரணங்கிற ஆச்சரியம் இல்லாம போயிட்டு அனந்த பக்தி வந்து அது கரைஞ்சு போயிடுது. அதனால அந்த அந்தக்கரணம் லைட்டு போனதுனால பாக்கி உள்ள அந்த கர்மாக்கு தன்னுடைய காரியத்தை உண்டாக்குறதுக்கு இடமே கிடைக்காம அது ஆணியா நஷ்டமா போயிடுச்சு. ஆணி வந்துச்சு அதுக்கு அதுவும் அதே ஞானம் தான், அதே ஞானம். ஆக அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மா வராது, வரத்துக்கு காரணம் இல்லை. இதுதான் யானாக்கும் ஞானம், யானாக்கு சர்வகர்மான புத்தகா கொடுத்துன்னு சொல்றது. இதுதான் இந்த பக்தி இல்லாம போறதுதான் சம்சாரங்கிறது. இந்த பக்தி இல்லாம இருக்கும் சம்ஸ்கிருதி தேசாம், இந்த ஜீவாத்மாக்களுடைய சம்ஸ்கிருதி சம்சாரங்கிறது என்ன? பக்தி, பக்தி இல்லாம போறது. சில பேர் சொல்லுவார், வேதாந்தர் சொல்லுவார், அஜ்ஞானத்தினால வந்து இருக்கிறது என்னவா? அது இல்லை, அஜ்ஞானத்தினால சம்சாரங்கிறது இல்லை, பக்தி இல்லாம போனதுதான் சம்சாரம். ஏன் அஜ்ஞானத்து சொன்ன அதை வச்சு இங்க இல்லைன்னு சொல்லி அஜானங்கிறது, இது ஒரு காரணங்கிறது சித்தமாகாது. அஜானம் எப்போதுமே காரணமாகாது, அதனால அதனால சம்சாரம் வந்து சொல்லாது. அஜானம் என்ன பண்ணும்? அஜானத்தினால இருக்கிறது தெரியாம போனா போகும், ஆனால் அது இல்லாதது தெரிவிக்க முடியாது நினைக்கிறேன். ஆனால் இது தெரியும்னு சொல்லிட்டா பரவாயில்ல, அதாவது இருக்கிறத மறைச்சு இல்லாத காண்பிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு அஜ்ஞானத்துக்கு வேதாந்திகள் சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த அஜ்ஞானம் சம்சாரத்துக்கு காரணமாகும். ஆனால் இல்லாததை தெரிவிக்கிறது சொல்றதுல இருந்து தெரியக்கூடிய அது வாஸ்தவம் இல்லையான சொல்லல, இல்லாததை தெரிவிக்கிறதுனா இங்கேயோ இந்த வாதத்துல அது வாஸ்தவம் சொல்லியாங்க ஒழுங்கிறது இடமே இல்லை. அதனால இந்த சம்சாரம் வந்து அஜ்ஞானத்தால வந்ததாக சொல்லக்கூடாது. அப்ப அஜ்ஞானத்துல ஆவரண சக்தி இருக்காது, நான் வேணாம்னு சொல்லல, விசேஷ சக்தி எதுவும் முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்ற இந்த சூத்திரத்துல. இந்த முழுக்க பற்றி அனுமா சக்தி, சக்தியுடைய சுரூபம், சக்தி இல்லாததுதான் சம்சாரம் அப்படின்றாருயா. இந்த சம்சாரங்களுக்கெல்லாம் குணப்பனா உற்பத்தி வருதுன்னு சொல்றாருயா. ஜென்மாதான் வருது, சக்தி இல்லாதா அது ஒண்ணு. அப்புறம் ஒண்ணு ஒரே ஒருத்தன் அறுபது வருஷத்துக்குமே இந்த நிரூபணம் தான் அதை ஒண்ணு மறந்து விட்டார். இன்னும்தான் பண்ணணும். அது என்னன்னா இந்த தரிசனத்துல எத்தனை பிரமாணங்கள் வச்சுக்கிறது, ஒவ்வொரு தரிசனத்திலையும் அதாவது இத்தனை பிரமாணங்களை வச்சு நான் உங்களுடைய தரிசனம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் ஆஸ்திர தரிசனம் வச்சிருந்தோம், ஆஸ்திர தரிசனத்தை வச்சிருந்தோம். ஆனால் மூணு பிரமாணங்களுக்கு ஆரம்பிக்கும், நான் யோகம் வர மூணு பிரமாணம் வருது, நாலு தரிசனத்தை வச்சுருந்தோம்னா நாலு பிரமாணம் வரும், அத்தாண்டு சாகாதனுடைய மதத்தை இருந்தோம்னா அஞ்சு பிரமாணம், மட்டாளத்தை இருந்தோம்னா ஆறு பிரமாணம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இது மேல இந்த சம்பவம் அதிகம் ஒன்பது பேசா ஒன்பது பிரமாணம் சொல்லவாங்க அப்படின்னு இருக்க. ஆனா அவங்களுக்கு தேவைப்படாது, இந்த ஆறுக்குள்ள அடக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி எங்க மதத்துல இந்த சித்தாந்தத்தில் எத்தனை பிரமாணங்கள் இருக்கணும்னு சொன்னால் உபயோகப்படக்கூடிய பிரமாணங்கள் முதல்ல சப்தத்தை போட்டாங்க, சப்தத்துக்கு பிராமணியம் தான், சப்தம் பிரபலம், அதுக்காக சப்தம், அதுக்கப்புறம் அனுமானம், அதுக்கப்புறம் இருக்க. இந்த காலத்துல மூணு பிரமாணங்கள் ஒத்துக்கப்படுறது ஆன்சனுக்கும் அது இதே தான், இதே மாதிரி தான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஆவிர்பாவ யோகாவாக ஆதித்ய யோகாவாக சேர்த்துக்கிட்ட அந்த பாவசப்தத்தை ரெண்டுமே சேர்த்துக்க யோகாவாக
அதாவது ஜீவாத்மாவுக்கு பக்தி இல்லாதா அதுவே சம்சாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த சம்சாரத்துல அவனுக்கு உற்பத்தி, அதாவது ஜன்மா மரணம், இதுதான் உற்பத்தி பிரயணம் அப்படின்னு சொல்றோம். இது வந்துட்டே இருக்கும். ஜீவாத்மாவுக்கு எப்படி உற்பத்தி வந்து எப்படி பிரயணம் வருது அப்படின்னு பார்த்தால், அதுக்கு வித்து சொல்றார் பிரியா பல சந்தோஷம். பிரியா சந்தோகம் பல சந்தோகம் ரெண்டு லட்சம். பிரியாசன் யோகம் பலசன் யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சாதாரணமா ஒன்று வந்து ஒரு ஒரு வருஷம் உண்டாக்குறான், அதாவது சட்டம் கரு உலாசனா உலா என்ன பண்ணான் பண்ணான் பானை தயார் பண்ணான் அப்படின்னு சொல்றான். பானை பண்றான் பண்றவன் யாரு உலாத எது உண்டாகுது பானை உண்டாக, அதாவது பான உண்டாகிறதுன்னு சொன்னதுலேருந்து அந்த அதனுடைய உற்பத்திங்கிறது பிரியோட ஸ்தலம். பிரியாமலங்கிறது பானத்தை இருக்கப்பட்டதுதான், இதுதான் ஸ்தலத்தின் பிரியால அவன் பண்றான், அவன் நமக்கு வேலை பண்றாங்க, அந்த வேலையாலே ஏற்படக்கூடிய உற்பத்திங்கிற ஸ்தலத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த இது இருக்கு. இது பானை இதே மாதிரி ஜீவாத்மாவுக்கும் உற்பத்தி உண்டு, ஆனால் உபாதியோடு உபாதியோடு உபாதி எல்லாரும் ஆனால் உபாதியோடு சேர்ந்து ஜீவாத்மாவுக்கும் உற்பத்தி உண்டு அது மோசம் பண்ணலாம். ஆனால் உற்பத்திங்கிற கிரியாபலம் இருக்கிறதுனால இவன் ஜென்மா இவனுக்கு ஜென்மா வந்ததாக சொல்றது. அதே மாதிரி நஷ்டத்தின்னு சொல்றோம் அழிந்து போறது, அழிந்து போறதுன்னு இது ஒரு பெரிய நாசங்கிறது ஒரு காவல்காரம் வச்சுருக்கோம். அதாவது உற்பத்தி இருக்குன்னு ஆரம்பிச்சோம்னா நாசம் வரை அந்த காலத்துக்கு வரக்கூடிய பல விதமான பரிணாமங்கள் விசாரணை அதுவும் உண்டு. ஆயு இந்த ஆயு காலம் இரவு காலம் சொல்றது இந்த விசாரணைகள் உண்டு. ஏன்னா கிரியாத்ம யோகா அனுப்பது அந்த மாதிரி ஆத்மாவுக்கு நச்சு அந்த புத்தினாசாவது ஆத்மாவுக்கு நச்சு. இந்த வீட்டில இவனுக்கு புத்தி கெட்டு கொடுத்துன்னு சொன்னால் இவன் நஷ்டமா போயிட்டாங்கன்னு சொல்றது. அதனால இந்த நாசங்கிறது உண்டு. அதுக்காக அது ஒரு படம் கொடுத்து நினைக்கிறாங்க. அவுபாதிகமான ஒரு ஜென்மா அவுபாதிகமான இதெல்லாம் உண்டுங்கிற காரணத்தினாலே இந்த சம்சாரங்கிறது பக்தி இல்லாதவர்களுக்கு என்னென்னு அப்படின்னு சொல்லி எழுத்துட்டேன். இதுதான் அசாதக பக்தி விஞ்ஞானா சொல்லக்கூடிய மொத்தம் இதில் நூறு சூத்திரங்கள் இருக்குது. நூறு சூத்திரம் வந்தது. நூறு சூத்திரங்களில் இதில் மூணு அத்தியாயமாக பிரிக்க ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ரெண்டு ரெண்டு ஆன்மீகம் அப்படின்னு ஒரு அவாந்தர விபாகம் பண்ணேன். இவர் மூணு அத்தியாயத்தில் இப்போ நம்ம கடைசியில் பார்த்த அத்தியாயம் இருக்கு உபக்ரம உபசம்ஹாரம் நன்னாதான் நடந்தேன். அந்த ஆரம்பத்தில் பக்தி வித்யாசான ஆரம்பித்தேன். பக்தினா என்ன, அதனுடைய பொருளும் என்ன அப்படின்னு கேட்கும்போது சா பரா அனுரந்து ஈஸ்வர் ஈஸ்வரன் இடத்துல சுத்தமான ஒரு பக்தி இருக்கு. அந்த பக்தி பக்தி அது என்னதுன்னா அனுராகம், அனுராக ரூபம் தியான ரூபமா இல்லை. அதை நம்ம எப்படி வேறு தெரிவிக்கணும், ஈஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேமா அதுதான். இதை போய் இந்த தியானம் நடத்திக்காருங்களோ தியானம் வேறு பக்தி வேறு. தியானம் உள்ளவனுக்கு யான் இல்லாதவர்களும் பக்தி, அதனால அது இஷ்டா ரூபம் அனுராக ரூபமாகத்தான் சொல்லியாகும், யான ரூபமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய யுக்திகள்லாம் காண்பித்தார். சில இடத்துல பக்தி ஞானத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறது அப்படி சில வாக்கியங்கள் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா இதுல என்னன்னா அந்த பக்தியில ரெண்டு விதங்களுக்கு கௌண பக்தி முக்தி பக்தி அப்படின்னா அப்புறம் அந்த தியானத்துக்கு சாதனமாகக்கூடிய பக்தி கௌன முக்கிய பக்தி. முக்கிய பக்திங்கிறது பரா அனுபவத்தின்னு அதுதான் முக்கிய பக்தி சொல்லலாம். இன்னும் கேட்டால் அந்த முக்கிய பக்தி வளர்த்துக்கு தியானம் காரணம். இந்த பக்தி தியானத்துக்கு காரணங்கிறது தியானம் பக்திக்கு காரணம். அது எப்படின்னா அது நல்ல புத்தி புலத்தமாக நிரூபணம் பண்ணினா ஒரு ஆசாமத்தை நமக்கு தெரியவே தெரியாதுன்னா அதை பக்தி வரத்துக்கு ஒரு வழியே இல்லை. ஆனா அதை வந்து கொஞ்சமா அவருடைய குணங்களை கேட்டுன்னு வந்தோமானால் பல குணங்களை கேட்டுன்னு வந்தோமானால் நமக்கு பணம் அவரை அவரை பார்க்காத இருக்க
குணஞானமானது அந்த குணமானத்துல நமக்கு பக்தியை இல்லை. அதனால இது நமக்கு இதுவே ஆய்வு செய்ய முடியாது அப்படிதான். ஆக அந்த குணஞானம் வந்து பக்திக்கு காரணமா இருக்கு. ஆகையால ஞானம் பக்திக்கு காரணமான இதை திருத்து காண்பிக்கல. சத்யாமாம் அபிஜானாது யாவான் எட்டாத்து தத்துவரகா சத்யாமாம் அபிஜானாது அப்படிங்கிறது பக்தி சத்யா ஜானாதுங்கிறது பக்தியிலிருந்து கௌரவம் பக்தி எடுத்துக்க வேண்டியது. அதனால இப்பேற்பட்ட நல்ல குணபூர்ணமாக அந்த குணஞானம் ஏற்படும். அந்த ஞானம் வந்தாக்கா பராபக்தி பராபக்தி வரும் அப்படின்னு சொல்ற அந்த பராபக்தி மோசத்துக்கு காரணம். அதே சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் ஒரு சாமியை அதைந்த முக்தியில அவ வந்து ஜீவன் பரமாத்மாங்கிற விபாகமும் மோட்சத்துல இருக்காது அப்படின்னு சொல்றார். அவிகாரோ வசனா ஒரு பிரம்மம் ஜீவன் அப்படிங்கிற ஒரு விபாகமும் மோட்சத்துல இருக்காது. பிரம்மதான் ஒன்றும் தான் வேணும் அப்படின்னு இவரும் அர்த்தம். இவர கருத்துல சொல்லும்போது மோக்ஷ காலத்தில் ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு பரமாத்மா வேறுங்கிறது விவாதம் கிடையாது. ஐக்கியம் வரும் ஐக்கியம் வருங்கிறது தப்புதான். ஐக்கியம் வரும்னு தெரியுது பல மாதிரி தெரியாது வரவில்லை இருந்துட்டே இருக்கு. உபாதியால வேதம் உபாதி இல்லாத ஐக்கியம் வேறு எந்த அம்சத்துல அப்படி சொல்றத சொன்னத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பிரபஞ்சத்தை பொய்ப்பு பொய்ப்பு அஜானம் சம்சாரத்துக்கு காரணம் சொன்னதை ஒரு எதிர்மறை. அதே மாதிரி ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்க மாட்டேங்க ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அஜானம் சம்சாரத்துக்கு காரணம்னு சொன்னாதான் ஞானம் மோட்சத்துக்கு காரணங்கிறது தெரியாது. இப்போ அதேபோல சம்சாரத்துக்கு வேற ஒரு காரணத்துக்கு இல்லாமல் வச்சுக்கணும். அப்ப ஞான மோட்சத்துக்கு காரணங்கிறது அதை ஒழிக்க முடியாது. ஆக பிரபஞ்சம் சத்தியம் சத்தியமான பிரபஞ்சம் பிரம்மத்துக்கு காரணம் ஒன்று சொல்லணும்னா ஏதோ சொல்லணும். ஆக அந்த காரணத்தை நிறுத்தி பண்றதுக்கு ஞானம் எந்தளவுன்னு நாம சொல்லுவாரு. வேணும் ஆனால் பக்தி இருக்கு மேல் காரணமா இருக்கு. பக்திக்கு அந்த ஞானம் காரணமாக அப்படின்னு சொல்றாரு. பக்திக்கு காரணங்கள் பலது பலது இருக்கு. அதுல அந்தரங்க காரணங்கள் வேறு பகிரங்க காரணங்கள் வேறு இது நிறைய இருக்கு. அந்தரங்க காரணத்தில் சொல்றது தியான அந்தரங்க காரணம். அது ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். நடுப்புற ஏதோ பூர்வப்போக்கர் ஒப்பந்தம் தான் நமக்கு அவ்வளோ ஒன்று வாங்க. அந்தரங்க காரணமாக தியானத்தை ஒப்பந்தம் அதாவது எப்படி அந்த ஈஸ்வரனுடைய தொழில்நுட்பத்தை நம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஈஸ்வரங்கிறதுல நமக்கு அனுவாதம் செய்யணும் பக்தியை ஏற்படுத்துறது. ஆகையாக தியானம் பக்திக்கு காரணம் இது அந்தரங்க காரணம். பகிரங்க காரணம் சொல்றது ஞானம் வரத்துக்கு நீங்க எத்தனை பகிரங்க காரணம் சொல்றீங்களோ பகிரங்க காரணம் அந்தரங்க காரணம் அந்த எல்லா காரணமும் ஒண்ணும் பிறகு ஆனா நிஜாவா ஈஸ்வராரம் புரிஞ்சா கர்மானுஷ்டானத்திலேருந்து ஆரம்பிச்சு இது எல்லாத்தையும் நம்ம பண்ணா அப்ப இந்த திருப்தியில நாம பார்த்துட்டு என்ன நடக்கிறது நம் பேரோ இந்த அதைய அதைக்கும் இந்த பட்டிகாரம் சொல்றவனுக்கும் மதவேதம் இருக்கு. ஏதோ சண்டை சண்டை போட்டு போட்டுக்கிறா போல இருக்குன்னு தோன்றது. ஆனால் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்க வந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல வழி செஞ்சுருங்கோ படிப்படியா வாழ மேலே கொண்டு வரணும் என்ன நல்லவழி செஞ்சுருக்கோன்னு சொன்னா ஒரே நல்லவழி தான் தெரியுங்க. அது எப்படின்னு பாருங்க மோக்ஷத்துக்கு காரணம் பரமா பரா இந்த பக்தி வரணும்னு சொன்னா அதுக்கு அந்தரங்கமான காரணம் தியானம் தியானம் அது வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக கௌன பக்தி பண்ணிதான் அந்த கௌன பக்தி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அந்த தர்மானுஷ்டானம் ஈஸ்வராரமாக இருக்கிற தர்மானுஷ்டானம் பண்ணணும். முதல் முதல்ல ஆரம்பத்தில் இருக்கிறவங்க நாம என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இப்ப தர்மானுஷ்டானத்தால சித்தசித்தி வருது. சித்தசித்தி வந்துதான் அந்த தியானம் வந்து பக்தி வருது. ஆக முதல்ல என்ன அவர் உபதேசம் பண்ணுவாங்க ஈஸ்வராரமாக இருந்தா நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணுது. கர்மானுஷ்டானம் பண்ண தர்மங்களே வாசிக்காரத்து மா தர்மக்கர்ம
இது மாடு சந்தோஷம் அகர்மன் வேண்டாம் கர்மா விட்டுறேன்னு அனுப்பியாதே அவசியம் பண்ணு இல்ல. அப்ப இவரும் அவரும் ரெண்டு பேரும் சாதனமா உபதேசம் பண்ணக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். நான் எப்படி பார்த்தேன், முதல்ல சொல்லக்கூடிய சாதனம் இருக்கு, அந்த சாதனத்தில் யாருக்கும் இருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி கடைசியில் சொல்லக்கூடிய சரம் இருக்கு மோட்சம், அங்கேயும் ஒரு வித்தியாசமும் இல்லை. வரலாற்று செல்வம் அதிகமே வரலாற்று செல்வம் தான் அவர் சொன்னார். அது என்னாச்சு, இதுக்கு நடுத்தர வரைக்கும் ஒண்ணு பரிமாறும். இது எதனால இருந்தது, அது எதனால இருக்கு, பிரபஞ்சத்தை நிச்சயம் சொல்லும் வாதத்துல அஜானத்தை அதுக்கு காரணம், பந்தத்துக்கு காரணமாக சொல்லி தியானத்தினால அது மோசம் வருங்கிறதுனால தியானங்கிற அந்த காரணத்துக்கு பிராதானியம் கொடுக்க முடியாது. அதனால சத்திய வார்த்தைன்னா தியானத்துக்கும் காரணம் அப்படின்னு. இந்த பக்தர்களுக்கு இவாள் அஜானத்தால சம்சாரங்கள் இல்லை, சத்தியாவதுதான் சம்சாரம் தான், அவர்த்துக்கு சம்சாரம் தான். ஆகையாளர்களாக இப்ப அந்த கவலை இல்லை, அதுக்கு பிராதானியம் கொடுத்து தியானம் வந்து அதுக்கு சாதனமாக இருக்கு. ஆக இந்த மொத்தமாக எல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இவ்வாறு வெளி கொடுக்கக்கூடிய சாதனத்தையும் வழி காமிக்கிற அந்த வழியையும் வெளி வித்தியாசம் ஒன்றும் இல்லை. கடைசியில் உள்ள அடையிற பரம பலன் இருக்கு, அப்படியே வித்தியாசம் இல்லை. அடுத்த வருடம் முன்ன பின்னும் இருந்ததுனா ஒன்றும் செய்யும் தெரியும். ஒரு அர்த்தம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது நடுத்தரத்துல ஒரு சூத்திரங்கள் சூத்திரங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த சூத்திரத்துல இந்த மாதம் தப்பு என்று ஒண்ணு கொண்டு வந்தா அதுக்கு ஒரு நாலு பத்து சூத்திரங்கள் இருக்கு, இந்த மாதிரி சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அது வேண்டாம், அது அவசியம் இல்லை. அப்படி இல்லை சக்தி நல்லா சொல்றதுக்கு அது வாங்குற அவசியம் இல்லை. ஒரு ஆச்சரியமான விஷயம், இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வித்யாந்த அவித்யாந்த எத்தனை உலகம் சகாயம் போயிடும். இதுல ராமாச்சர சொல்ற வியாக்கியானம் அதுவும் சரி, ஆறுபந்திர சொல்ற வியாக்கியானம் சரி, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு. ஆனால் மகாச்சாரியர் இங்கு சொன்ன வியாக்கியானம் ரொம்ப வித்தியாசப்பட்டது. அவர் என்ன பண்ணிட்டா, வித்யாங்கிறது சமிஜானமா, அவித்யாங்கிறது இது சமிஜானமா இருந்தா அவித்யங்கிறது என்னவா இருக்கும், வித்யாஜானம் வித்யாஜானம் தான். அப்ப என்னாச்சு, இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், சொல்றாரு இந்த சமிஜானத்தை தெரிஞ்சுக்கிறது இவனுக்கு அவசத்தம் அடையிறதுக்காகவா, வித்யாஜானத்தை தெரிஞ்சுக்கிறது அதை நீங்க பண்றதுக்காக, நீங்க பண்ணணும். என்ன சொல்றாரு, அமிர்ஜானத்தினால அந்த ஆனந்த அனுபவம் உள்ளது அது ஒன்று. ஆனால் இந்த வித்யாஜானத்தை நான் நீங்க பண்ணதுன்னு சொன்னா அனர்த்தம் இருந்து வராது. அனர்த்தத்தை அது ஆனந்தம் வந்தும் இந்த அனர்த்தம் போகாம இருந்தது அந்த முக்கியுடைய ஒரு அர்த்தபாகம் தான் அந்த இதனால கருத்துக்காக ஆகும். அதுல உள்ள ரெண்டு பாகத்துல அனர்த்தம் இருந்து ஏற்படணும்னா வித்யாஜானத்தை கண்டிப்பா நீங்க பண்ணித்தான் ஆகணும். இந்த இடத்த தான் அது வெளியே வித்யாஞ்சாலியான தவறான தியானத்தை தப்பு இந்த பண்ணி பண்ணினால் அனர்த்தம் போகும். தமிழ் தியானத்தை சம்பாதித்தால் ஆனந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் அதேத தியானத்தை அடிக்கடி என்ன பண்ணுவோம். இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்துல அதேத தியானத்தை நிதா தியானம் எடுத்துருக்கிறதுனால அதை வந்து நீங்க பண்றது எதுக்காகனா அப்பதான் அனர்த்தம் ஏற்படக்கூடிய அனர்த்தம் இருக்கையோடு ஆனந்த ஆகிறதுக்காக இருக்கும். இல்ல அதனால இதா சொல்லல புத்தகம் இருக்கு. அப்ப அந்த விதத்துல பார்த்துட்டு
வித்யாத்தியானத்தை நிலம் பண்றதுங்கிறது ஒரு அர்த்தத்தை இவர் கேட்டுக்கிட்டாரோன்னு தோன்றோம். ஆனா மற்ற இதைப்படி நம்ம அந்த அம்சத்தை ஒண்ணு விளக்கிடுவோம். வித்யாத்தியானத்தை நிலவரம் ஒண்ணு வேண்டாம். நமக்கு ஆதி சந்திரர் எப்படி சொன்னாருன்னா மத மதத்த விஜயம் ஏற்படுத்தும்படியா அதை நிலம் பண்றது நமக்கு ஒண்ணும் தாக்கியமே இல்லை. எதுக்காக அதுல உள்ள அகாரத்தோட தொடர்பு எதிர்கொடுக்கிறதுன்னு சொன்னா எல்லாம் ஏமாந்து போகாம இருக்கிறது. அவா ஏமாந்து போனா போறான் ஆறு ஆசிரியர்களோ அவ அதே ஆசிரியர்களான அவன்தான் சொல்றது. ஆனா நம்ம ஆசாரத்தை வந்து அது ரொம்ப நல்லா தெரிஞ்சு ஏமாந்துள்ளதாலேங்கிறதுக்காக அதனுடைய அகாரத்தை அகாரத்தானது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் கொடுத்தார். அந்த விதத்துல இந்த சூத்திரங்களை பார்க்கறது இந்த பூர்வபக்ஷ வசித்தாந்த சூத்திரங்கள் எடுத்து பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டு சக்தியுடைய ஸ்வரூபம் அந்த சக்தியை அடையிறதுக்கு வேண்டிய சாதனங்களும் அதை விட அந்த ஒவ்வொரு சக்திகளுக்கு சில புராண ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு அழகா விவரம் பண்ண பண்றோம். அது எல்லாமே எல்லாமே சந்திராசியமா இருக்கு எல்லாருக்கும் ராசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது இதுதான் நான் முதல் தடவை இந்த சூத்திரத்தை பார்க்கறேன். இந்த சூத்திரத்தை பார்க்கறேன் அந்த மாதிரி இந்த சூத்திரத்தை பார்க்கறதுக்கு எனக்கு மூல பிரயாரக்கரா இருந்தவர் அவமாதான். இவர் தான் வந்து இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு தடவை தேவை இல்லை நிறைய தடவை சொல்லணும். ஆனால் அவருடைய ஒரு பிரேரணையால் இவர் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு. அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் புத்தி வைக்கியம் ஏற்பட்டது. அதுக்காக அவருக்கு நமஸ்கார பூர்வமாக பிரதிநிதி கொடுத்து பேசுகிறேன். அது
أو
அவர்
I don't know what you're saying.